காலைதோறும் புதியவை. நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஜூலை 21. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. இந்த பூலோகத்தில் தேவன் நம்மை அவருடைய பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். இருளில் இருக்கும் மக்கள் நம்மில் உள்ள வெளிச்சமாகிய இயேசுவின் குணத்தை காண வேண்டும். எகிப்தில் உள்ள விக்கிரக மக்கள் மத்தியில் யோசேப்பை தேவன் வெளிச்சமாய் வைத்திருந்தார். உங்களை இந்த உலகத்தில் வெளிச்சத்தை சுமக்குகிறவளாய் வைத்திருக்கிறார். சூரியனில் இருந்து வெளிச்சத்தை நிலாவானது பெற்று இரவு நேரத்தில் வெளிச்சம் தருவது போல் நீங்கள் நீதியின் சூரியனாகிய இயேசுவிடம் இருந்த வெளிச்சத்தை வாங்கி இந்த இருள் நிறைந்த உலகிற்கு நாம் வெளிச்சம் கொடுக்க தேவன் விரும்புகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசையா 60:1-3. மனுஷகுமாரனின் வருகை எப்பொழுது இருக்கும் என்றால், திருடன் நடுராத்திரியில் வருவது போல கிறிஸ்துவின் வருகை இருக்கும். கிறிஸ்து இப்புவியில் வாழும்போது பிதாவின் பிரதிநிதியாக இருந்தது போல நாமும் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த உலகத்திற்கு இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:14-14. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். யோவான் 17:18. எகிப்தில் யோசேப்பை போல, பாபிலோனில் தானியேலைப் போல, பெர்ஷியாவில் மொர்தகாயைப் போல உங்கள் பகுதியில் உங்களை தேவன் அனுப்புகிறார். நீங்கள் வெளிச்சமாய் இருக்க இன்று ஆயத்தமா? ஜபம். நாங்கள் உம்முடைய வெளிச்சமாக செல்ல ஞான வரத்தை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.